வணக்கம் நண்பர்களே, நான் சிவில் இன்ஜினியர் அசோக். நீங்கள் உங்களுடைய ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாட்சி அம்மன் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் அண்டு பேவர்ஸ், ரெண்டுமே இன்டர்லாக் பிரிக் அப்புறம் பேவர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரா லேண்டில் இது பண்ணுறோம். இது லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பனப்பள்ளி டவுனில் இருக்குது. இங்கே வேப்பனப்பள்ளியிலேருந்து குப்பம்பூர் ரோடு, இதுதான் குப்பம்பூர் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரா செக் போஸ்ட் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது. வாங்க ஃபேக்ட்ரி போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச் நல்லா க்யூரிங் ஆகி அன்லோட் பண்ண கல். இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் கல், இன்றைக்கி தான் க்யூரிங் ஆகி இருக்குன்ட்டு வெளியே அன்லோட் பண்ணிருக்காங்க. வாங்க டேங்க் போய் பார்க்கலாம். இதுதான் க்யூரிங் டேங்க். இது பார்த்தீங்கன்னா இப்போது கல் எல்லாமே ஃபுல்லாக க்யூரிங் இருக்குன்ட்டு இப்போ தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். இது இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6000 பிரிக்ஸ் இங்கே பிடிக்கும், அதில் 6000 பிரிக்ஸ் பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல்லாக க்யூர் இருக்குன்ட்டு இங்கே கொஞ்சம் கல் அன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே சைட்டுக்கு போகுது ஒரு 2 டேஸ் கழிச்சுட்டு. இது எல்லாமே 6 இன்ச் பிரிக்ஸ். இது ஃபினிஷிங் பாருங்கள், நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷிங்கில் இருக்கனால இதுக்கு பிளாஸ்டிங் எதுவும் தேவை கிடையாது. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டியது தான். வேணால் சாம்பிளுக்கு ஒரு கல்லை வேணால் உடச்சி வேணால் காட்டுறேன், வாங்க இந்த பிரிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வந்து லென்த்து, 5 இன்ச் வந்து இதோட டெப்த்து, அப்புறம் இதோட வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச் பார்த்தீங்கன்னா இன்னர் வால், அதாவது பார்ட்டிஷன், ரூமை டிவைட் பண்ணுறது 6 இன்ச் வாலு. வெளியே மெயினாக இருக்க வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பிரிக் யூஸ் பண்ணோம். 8 இன்ச்சில் என்ன வித்தியாசம்னா, சேம் இது 12 இன்ச் இதே தான் இருக்கும், 5 இன்ச் இதே இருக்கும், வித்து மாத்திரம் 8 இன்ச்சாக இருக்கும். வாங்க இதை உடச்சி பார்ப்போம். இது 3 முறை உடச்சோம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிராக்ஸும் வரல, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்தளவுக்கு ஃபுல் ஹெவி. இது நாங்கள் லேப் டெஸ்ட்டும் பண்ணிருக்கோம். லேப் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 டன் இதோட கெப்பாசிட்டி தாங்குற அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. வாங்க உள்ள இருக்க மிஷினும் பார்க்கலாம். இங்கே இருக்க கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேத்து அடித்த பிரிக் அது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேங்கில் இது வச்சுருவோம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு 10 டேஸ் க்யூரிங்கும், ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கு 1 வீக் க்யூரிங்கும் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த யூஸ் பண்ணுற சிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரிட்ஜஸ்க்கு யூஸ் பண்ணுற சிமெண்ட் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. அதே மாதிரி இதோட டியூரபிலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. மீன்ஸ் நார்மல் வீடு இப்போது டிசைனாக ஒரு வீட்டோட டிசைன் பார்த்திங்கன்னா 100 இயர்ஸ் பண்ணுறாங்கன்னா இது 100 இயர்ஸ் ப்ளஸ் இதுக்கு கன்ஃபார்மாக வரும். அதுதான் இன்டர்லாக்கிங் பிரிக் பண்ணுற மிஷினு. அந்த விதமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 இன்ச் பண்ணுற மிஷின், அப்புறம் இங்கே ரைட் சைடில் இருக்கிறது 6 இன்ச் பண்ணுற மிஷினு, அப்புறம் இதான் வந்து இதோட பேன் மிக்சர். எல்லா கலவையும் இதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா தான் அந்த பிரிக்ஸ் ரெடி பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா எம் சாண்டு, இது பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ் மெட்டு டேமண்ட் இருக்கும். இது இல்லாமல் பேபி சிப்ஸ், அந்த பேபி சிப்ஸ் அதை யூஸ் பண்ணுறோம், அந்த அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 13% யூஸ் பண்ணுறோம். அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது காங்க்ரீட், இந்த காங்க்ரீட் ஃப்ளை ஆஷ் பிளாக்கில். அதே மாதிரி நாங்கள் ஃப்ளை ஆஷ் பிளாக்கும் பண்ணுறோம், மட் பிளாக்கும் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டணும், அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக கட்டணும்னா நீங்கள் எங்களை ரீச் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய நம்பர் இருக்குது.
வேற ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் பில்டிங் பத்தி இருந்தாலும் எங்களுக்கு கேட்கலாம். தேங்க் யூ. இது உடையில, இது உடையிலங்க. எம்டி வேணா, எம்டி வந்து 13 டன் இருக்கு. 13 டன்னா ரைட்.